Hi friends, welcome to Crystek. In this video, we are going to talk YouTube. We are going to update updates rules, policy, app, website, options, update. So, we update அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் அண்ட் பீட்டா வெர்ஷன்ஸ் இருக்கு YouTubeல எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் இன்னும் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. கிளாசிக் வெர்ஷனும் இருக்கு, பீட்டாவும் இருக்கு. சோ பீட்டால வந்து நான் வந்து டிஃபால்ட்டா கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லா அப்டேட் பண்ணல, ஓகேங்களா? சோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படினா டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து பீட்டா வெர்ஷன் தான் இப்போ வந்து beginning ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அதுக்குமே பீட்டா வெர்ஷனுக்குள்ள தான் என்டர் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால பீட்டா வெர்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு அளவா வச்சு கத்து வச்சுக்கங்க. கிளாசிக் எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு அப்படினு நினைச்சீங்கனாலுமே கிளாசிக் வெர்ஷனமே நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அது எப்படினு நான் உங்களுக்கு வீடியோலயே சொல்லிடுறேன், ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போதே எனக்கு பீட்டாக்குள்ள தான் போகுது அப்படினு நினைச்சீங்கனாலும் அத வந்து கிளாசிக்கு மாத்தி வச்சுக்கலாம். அதையும் நான் சொல்லிடுவேன். இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்டா வெர்ஷன் எப்படி யூஸ் பண்றது, அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஓரலாம் மட்டும் பார்த்துக்கலாம். நீங்க யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது பழகும், ஓகேங்களா? சோ பீட்டா வெர்ஷன் கொஞ்சம் பழகிக்கிங்க, அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? அந்த இந்த வீடியோல நம்ம அதை தான் பார்த்துக்க போறோம். அடுத்தடுத்து இருக்கிற அப்டேட்ஸ் என்னென்ன புதுசு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். இந்த வீடியோல பீட்டா வெர்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து உள்ள வந்தீங்க அப்படினா உங்களுடைய டாஸ்க் போர்ட் இப்படி தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ், உங்களுடைய போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே இது வந்து கிளாசிக் வெர்ஷன். சோ இப்படி தான் இருக்கும். நீங்க வந்து பீட்டாக்குள்ள என்ட்ரி ஆனீங்க அப்படினா இது அப்படியே லுக் வந்து சேஞ்ச் ஆகும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அதே ஆப்ஷன்ஸ் தான், பட் அவங்களுடைய டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பீட்டால கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனுக்கு நம்ம பீட்டா வெர்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் போட்ட வீடியோவோட வியூஸு, வாட்சிங் மினிட்ஸ் எல்லாமே உங்கள் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலராக ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் இருக்குது. அடுத்து இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனலிஸ்டிக்ஸ் இங்கே காட்டிகிட்டு இருக்கும். அடுத்து லாஸ்ட்டு 3 வீடியோஸ் வந்து டாப் 48 ஹவர்ஸில் இருக்கிற வியூஸ் இந்த இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தம்ப்லைன்ஸ் நாட் ஷோவிங் ஆர் நாட் சேவிங் ஆர் ஷோவிங் ராங் இமேஜ், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு அங்கே இது பண்ணலாம். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும். என்னென்ன ஆப்ஷன் மட்டும் நான் வரலாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஐடியாஸ் ஃபார் யூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரினா எப்படி இருக்கும்னா நீங்கள் இதுக்குள்ளே கெட் ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க வந்து யூடியூப் ரிலேட்டடான எல்லா டுட்டோரியல்ஸும் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதாவது வீடியோவாகட்டும், இமேஜ் ஆகட்டும், இல்லை டெக்ஸ்ட் ஆகட்டும், இது மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது மூலயமா யூடியூப் பார்த்து நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கேம் மாதிரியே ஜஸ்ட் நீங்கள் அதை அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, லாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. அதில் ஆன்சரில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு எத்தனை கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றது மூலிமா யூடியூப் பற்றி, நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதை பற்றி, போடுறதை பற்றிலாம் யூடியூப் பற்றி வந்து டோட்டலாகவே நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்களே வந்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க டெய்லியும். ஸோ வீக்லி ஒன்ஸாவது கம்பல்சரி அப்டேட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியணும் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த சென்டரில் இருக்க பாருங்கள் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். இவங்க வீடியோவாகவே மேக் பண்ணி சொல்லியிருப்பாங்க. யூடியூப்பில் அஃபிஷியலாக அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு அங்கே ஒரு சேனல் ரன் பண்ணிவிட்டு புதுசாக அப்டேட் இருந்தால் உடனே அவங்களோட சேனல்ஸில் போட்டுருவாங்க, யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறவங்க சம்திங். ஸோ நீங்கள் வந்து இந்த நியூஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ரன் ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் தான் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு புரியும், ஓகேங்களா? அதில் டெக்ஸ்ட்டு படித்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ் கண்டென்ட் க்ரியேட்டரும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேங்களா? இங்கே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நியூஸ் இருக்குது. இந்த சின்ன ஏராமல் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ப்ரீவியஸாக போட்ட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? இந்த அப்டேட் பற்றி என்னதுன்னா ஸ்மாலர் யூடியூப்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து promote பண்றதுக்கு ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க ரொம்ப நல்ல அப்டேட் அதுக்கு அப்புறம் dislike like and dislike வந்துட்டு ஹோல்ட் பண்ணி அதாவது வியூவர்ஸ்க்கு தெரியாம மறைச்சு வைக்க போறாங்க அந்த அப்டேட் வர போகுது இந்த மாதிரி நிறைய நியூஸ் உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துட்டு இருப்பாங்க நீங்க இத பாத்தே தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சோ just இந்த don't miss it ன்னு இருக்குல அத click பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரும் அவங்க வந்து எல்லாத்தையுமே full explain பண்ணுவாங்க நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா So, we have option to So, this is the dashboard. ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் நீங்க உங்களுடைய वीडियोस நியூ அப்டேட் என்னது அனலிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கு just அதல கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படினா ஒவ்வொருத்துக்கும் உங்களுக்கு வந்து தனித்தனியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதல என்னென்ன நீங்க போய் கிளிக் பண்ணி பாத்துக்கங்க அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் நீங்களும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்து வீடியோஸ் இருக்கு வீடியோஸ் பண்ணீங்கனா அங்க கிளாசிஃபிகேஷன்ல இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருக்கும் உங்களுடைய வீடியோஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அதனுடைய views இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா அங்க பாருங்க எத்தனை பேர் பாத்துட்டாங்க அதெல்லாம் லைக் டிஸ்லைக்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும் சோ பெருசா எதுவும் கிடையாது filter ஆப்ஷன் இதுல ரொம்ப முக்கியம் filter எப்படி பண்றது எதுக்கு அது யூஸ் ஆகுதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் அத போய் பாத்துக்கங்க நீங்க ஒரு டோட்டலா ஒரு 38 வீடியோ 30 வீடியோ வந்து ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஏதாச்சும் எடிட் பண்றதா இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்றதா இருந்தாலும் சரி delete பண்றதா இருந்தாலும் சரி இந்த filter ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ போட்டுருப்பேன் பார்க்காதீங்க போய் பாத்துக்கங்க ஓகேங்களா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதாச்சும் ஒரு வீடியோக்கு உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருந்தாலோ இல்ல அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ மட்டும் தான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கணும் தயவு செஞ்சு ஒரு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ற ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றதோ ஒரு வீடியோவோட லிங்க் கொடுக்கிறதெல்லாம் பண்ணவே கூடாது நான் எதுக்கு இது சொல்றேனா எனக்கு வந்து நேத்திக்கும் முந்தானேத்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷர் அவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன் அதனால அவருக்கு வீடியோஸ் போய்ட்டே பார்க்க தெரியலையே எடுக்க தெரியலன்னு தெரியல எனக்கு லிங்க் அனுப்பிச்சுட சொன்னாரு சோ லிங்க்லாம் கொடுக்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி subscribe பண்ண சொல்லி கேட்கவும் கூடாது உங்களுக்கு யாராச்சும் கேட்டாலும் உங்களுக்கு வந்து நீங்க subscribe பண்ண கூடாது இந்த மாதிரினா அது வந்து YouTube பாலிசிக்கு ஆப்போசிட்டா அகைன்ஸ்டா இருக்குது சோ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அது நல்லா இருக்கால அத பத்தி ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் தான் கேட்கணும் சோ subscribe பண்ண சொல்றதோ ஒரு something வீடியோவோட லிங்க் கொடுக்கிறதோ எதுமே பண்ண கூடாது அதனால நான் லிங்க் கொடுக்க முடியல உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மத்த வீடியோஸோட லிங்க் ஏதாச்சும்னா நான் கொடுப்பேன் பட் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க கூடாது ஓகேங்களா தெளிவா இருங்க பூச ஸ்டார்ட் பண்றவங்களும் சரி இவ பிகினர் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி கொஞ்சம் வளர்ந்த யூடியூப் வந்து தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சதெல்லாம் பண்ணாதீங்க அது யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்புறம் உங்களுக்கு தான் சேனலுக்கு உங்க சேனலுக்கு அது பாதிப்பா முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இதுல வீடியோ இதெல்லாம் இத இருக்கு ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிருப்போம் போய் பாத்துக்கங்க எப்படி யூஸ் பண்றது அப்படினு செட்டிங்ஸ் வந்தீங்க அப்படினா Settings தான் ரொம்ப முக்கியம் இந்த செட்டிங் ஆப்ஷன்ல போய்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க earn பண்ற மணி வந்து டாலர் சிம்பல்ல அதாவது டாலர் கரன்சில தெரியுமா இல்ல நம்ம இந்தியன் கரன்சில வேணுமா உங்களுக்கு எந்த கரன்சில வேணுமோ அதை நீங்க வச்சு சேவ் பண்ணிக்கலாம் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய பீட்டா அண்ட் கிளாசிக் இங்க இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து உங்க கிரியேட்டர் ஸ்டுடியோ உங்க YouTube வந்து எதுல ரன் ஆகணும் அப்படி நினைக்கிறீங்களோ அதுல வச்சு நீங்க வந்து சேவ் கொடுத்துக்கலாம் இப்போ எனக்கு பீட்டால தான் ரன் ஆகணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கனா பீட்டால just கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா சேவ் இருக்கும் ரைட் சைடு பாத்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டு நீங்க வெளிய வந்துட்டீங்க அப்படினா திரும்ப அந்த இத க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படினா அத ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பீட்டால தான் ரன் ஆகும் சப்போஸ் எனக்கு கிளாசிக் தான் வேணும் உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டா வந்து எனக்கு பீட்டா வெர்ஷன்ல ரன் ஆகுது அப்படி நினைச்சீங்க அப்படினா எனக்கு கிளாசிக்ல வேணும் பீட்டா நோர்ல தெரிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு கிளாசிக்ல வந்து மாத்திக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா இங்க வந்து கிளாசிக் just click பண்ணிட்டு இங்க சேவ் கொடுத்து வெளிய வந்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கிளாசிக் ஆப்ஷன் கிளாசிக் வெர்ஷன் உங்களுக்கு ரன் ஆகும் ஓகேங்களா நீங்க கிளாசிக் வெர்ஷன்ல இருந்துகிட்டே வந்து பீட்டாக்கு வரலாம் ஆனா பீட்டால இருந்து கிளாசிக் போக முடியாது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க கிளாசிக் போய்க்கணும் ஓகேங்களா சோ எனக்கு பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிளாசிக் வெச்சுக்கிங்க கிளாசிக்ல இருந்து பீட்டாக்கு போயிடு அதுல இருந்து கொஞ்சம் பழகிக்கிங்க ஏன்னா டிஃபால்ட்டா பீட்டா கொண்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ அதனால தான் சொல்றேன் ஓகேங்களா அடுத்து சேனல் ஆப்ஷன் சேனல்ல இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாசிக்லயே இருக்கும் இது பெருசா எதுவும் சொல்ல தேவையில்ல அனலிஸ்டிக்ஸ் இது போல இது எல்லாமே கிளாசிக்ல இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் கிளாசிக்ல சில அப்டேட் ஆன ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லும்போது உங்களுக்கு எதுவுமே சொல்றேன் அடுத்து அதர் செட்டிங்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளாசிக்கல தான் ரன் ஆகும் அதனால இத பத்தி எக்ஸ்ட்ராவா சொல்லி நம்ம வீடியோ லென்த்தா போகும் ஓகேங்களா சோ கேன்சல் கொடுத்துட்டு நம்ம வெளிய வந்துறலாம் வெளிய வந்துட்டு இங்க கீழ அப்படியே டவுன் பண்ணீங்க அப்படினா இங்க பாருங்க அனலிஸ்டிக்ஸ் கமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து கிளாசிக்ல இருக்கிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு பீட்டா வந்து இவ்வளவு தான் ஓவராலா இப்படி தான் இருக்கும் நீங்க யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பழகும் ஒவ்வொரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள போய் எப்படி இருக்கு எப்படி ரன் ஆகுது அப்படின்றல எல்லாத்தையுமே பாத்துக்கங்க முக்கியமான விஷயம் இது கிளாசிக்ல இருந்து பீட்டாக்கு மாத்துறது பாத்துக்கங்க அதுக்கு அப்புறம் ஏதாச்சும் நியூ அப்டேட் வந்துச்சு அப்படினா உங்களுக்கு இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸா கொடுத்துருவாங்க அதை வந்து நல்லா பாத்துக்கங்க அந்த வீடியோஸ் கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் இங்கிலீஷா இருந்தாலுமே ஓரளவுக்கு புரியும் அத பாத்தீங்கன்னா அனலிஸ்டிக்ஸ் எல்லாமே இதுல வந்து கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கும் இத பாத்துக்கங்க இப்போ நம்ம கிளாசிக் வெர்ஷன் வந்தறலாம் அதுலயுமே இப்படி தான் உங்களுக்கு வந்து நியூஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க Okay, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிக்ல இருக்கோம். பாத்தீங்கன்னா கிளாசிக்ல நான் சொன்ன மாதிரி டாப்ல இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா ஒரு gear ஐகான் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பீட்டா வெர்ஷன் கொடுத்துருபாங்க. ஆனா பீட்டால வந்து கிளாசிக் இருக்காது. ஏனா அதுல சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிளாசிக்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுலயுமே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டாப் 4 வீடியோஸ் உடைய ரிசல்ட் ஷோ ஆயிட்டு இருக்கும். இங்க வந்து வாட்சிங் மினிட்ஸ் வியூஸ் எல்லாமே சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஷோ ஆயிட்டு இருக்கும். அதே போல கமெண்ட்ஸ் இதெல்லாம் ஷோ ஆயிட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு வந்து நியூவா என்ன வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதனோட நியூஸ் என்னன்னு கொடுப்பாங்க அப்படியே அந்த ஐகான் இந்த லெஃப்ட் சைடு போற ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த ஏரோ மாதிரி இருக்குங்களா அதை கிளிக் பண்ணீங்கனா அடுத்து உங்களுக்கு என்ன அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றதை நீங்க பார்த்துக்கலாம் ஜஸ்ட் அந்த வாட்ச் தி வீடியோஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா அதை கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு வீடியோஸ்க்குள்ள போவும் நீங்க அங்க போய்மே தெரிஞ்சுக்கலாம் அதுமே YouTubeல தான் ரன் ஆகும் ஆப்ஷன்ஸ் இதுல இன்னுமே அப்டேட்ஸ் ஆன கிளாசிக் வெர்ஷன்ல அப்டேட் ஆன சில ஆப்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டு கிளாசிக் வெர்ஷன்ல வந்து உங்களுக்கு இன்னுமே நிறைய சொல்ல வேண்டிய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் என்னன்னு அடுத்து வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இதுவே வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க நான் குடுக்குற எல்லா அப்டேட்ஸ்லயுமே வந்து கொஞ்சம் கவனமா அதெல்லாம் பாருங்க ஏனாமே YouTube வந்து நல்லாவே growth ஆயிட்டு இருக்கு நல்லா எல்லாத்தையுமே பக்காவா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கனால உங்களோட அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இப்ப நிறைய ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லா அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு சோ ஏதாச்சும் புது சேனல் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த டைம் கரெக்ட்டான டைமா இருக்கும் சோ இன்னும் growth ஆகாத சேனலா இருந்தாலும் இந்த டைம் கரெக்ட்டான டைம் ரெகுலரா வீடியோ போடுங்க கண்டிப்பா நல்ல குவாலிட்டியான ஒரு வீடியோ கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் கிடைக்கும் நீங்களும் YouTubeல வந்து சக்சஸ் ஆகலாம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன எப்படி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स நன்றி